ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா போக்மன் ஹோரிசனோட எபிசோடு 5 ப்ரிவியூ பேட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போச்சு. நம்ம ராய் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுகோகோ மீட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீகோ ராய் எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த மாட்டிப்பாங்க. ஸோ ஒரு பக்தி போக்மன் கிட்ட மாட்டிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெடி வந்து காப்பாற்றதாக இருக்கட்டும், இதெல்லாமே கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போக போக தான் எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ட்ரெஸ் இருக்குது, ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இருக்குது. ஸோ அதனால் அதை தேடி பார்த்தீங்கன்னா எஸ்பெரோ டீம் வரப்போகிறாங்க, அதாவது இந்த எபிசோட் 5 வரப்போகிறாங்க. ஸோ அதனால் என்னென்ன விளைவுகள் நடக்க போகுதுன்னு தான் நமக்கு இந்த எபிசோட காமிக்க போகிறாங்க. இப்போதைக்கு இந்த பிரிவியில் என்ன காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க நிக்கிக்குள்ள போகலாம். இப்போது இந்த ப்ரிவியூ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுகோகோ தான் காமிச்சிருக்காங்க. எபிசோட் 4 பார்த்தீங்கன்னா ராய்க்கும் ஃபுகோகோக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாண்டு வந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீகோவும் ராயும் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மீட் பண்ணதுக்கப்புறம் பக்தே போக்மன் கிட்ட மாட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெடி வந்து காப்பாற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுகோகோ அண்ட் சேம் டைம் ரீகோவை பார்த்து வந்து கூட்டு போவோம் ஃப்ரெடியும். ஸோ அந்த டைமே ராய்க்கு கொஞ்சம் சோகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுகோகோக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சோகமாக இருந்திருக்கும். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா திரும்பி சிப்பு விட்டு வெளியே வந்திருக்குது. ஒரு கடற்கரை சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக போயிட்டு இருக்குது. ஐ திங்க் பார்த்தீங்கன்னா ராயை தேடி தான் போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ராயுமே பார்த்தீங்கன்னா இவங்க சிப்புக்கு வந்திருக்கான், எதுக்குன்னு தெளிவாக தெரியல. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுகோகோவை திரும்பி பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எபிசோட் 5 பார்த்தீங்கன்னா நம்ம ராய் பார்த்தீங்கன்னா ஃபுகோகோவை கேஷ் பண்ணுவான், அது கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்து கடையில் ஒரு நல்ல பாண்டு வந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ராய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெடியோட சிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிப்புக்குள்ளே சும்மா பார்த்துட்டு இருக்கான். சங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. யாரோட ஃபோட்டோஸ்னால் பார்த்தீங்கன்னா டீம் ஃப்ரெடியோட ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்னென்ன அட்வென்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ராய் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களோட, அதாவது ரைசிங் ஓல்ட் டேக்லோட்ஸோட பேக் ஸ்டோரி சொல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, யார் யார் பார்த்தீங்கனா எப்படி வந்து ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. மேலோட்டமாக சொல்லுவாங்க, பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லுவாங்க எப்படி இந்த டீம் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரீகோவும் ராயும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஓரியோவை காமிக்கிறாங்க, அவர் ரொம்ப டயர்டாக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு சிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஸ்டடி பண்ணியிருப்பான், அதனால தான் இவ்வளோ டயர்டாக இருக்கா போல இருக்குது. அண்ட் சேம் டைம் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபுகோகோ எம்பர் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட 2 எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அது எம்பர் யூஸ் பண்ணி ட்ரீ பண்ணியிருக்கும். பட் அதெல்லாம் முடிஞ்சிருக்காது. பட் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்பர் யூஸ் பண்ணுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ராய் தான் கமெண்ட் கொடுத்து அது யூஸ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கேஷ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் எக்ஸ்ப்ளோரர் டீம் பார்த்தீங்கன்னா இவங்க ஐலண்டாக அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே ட்ரெஸ்ஸர் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ஐலண்டாக அட்டாக் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட போக்மன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்படையுது. ஸோ அதை நினச்சி ராய் கொஞ்சம் கவலைப்படுறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ராயோட தாத்தாவையும் காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. டீம் ஃப்ரெடி, அதாவது ஃப்ரெடி மேலே கொஞ்சம் கோபமாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ராயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கான். ஏன்னா இங்கே உள்ள எல்லா போக்மன் மேலே பார்த்தீங்கன்னா அட்டாக் நடக்குது. ஸோ அதை பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ்பெரோ டீம் தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐலண்டுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரீகோ தடி தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ராய் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பால் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தடி போகலாம், அதாவது ரெண்டு பேரும் தடி போகலாம். இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுகோகோவை ராய் கேஷ் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ராய் பார்த்தீங்கன்னா ரைசிங் கோல்ட் டேக்லர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெம்பராக வருவான். ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா அவன் ஓன் அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பான். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எபிசோடு 5 டைட்டில் அண்ட் சம்மரி போட்டிருந்தோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் தான் இந்த ப்ரிவியூ பேட்டனில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுகோகோவை மையப்படுத்தி ராயை மையப்படுத்தி தான் இந்த எபிசோடு போக போகுது. கண்டிப்பாக இந்த ப்ரிவியூ பேட்டன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.